போற போக்க பார்த்தா பாகிஸ்தான்ன்ற பேரை சீனான்னு கூட மாத்திடுவாங்க போல. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் சீனா கிட்ட மானங்கிட்டு போயிட்டு இருக்கு. அது சரி, இன்னைக்கு சீனாக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாப்போம். ஏற்கனவே ராணுவ போக்குவரத்துக்கு சீனா பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அமெரிக்காவோட காங்கிரஸ் அந்த நாட்டோட பாதுகாப்பு துறையில ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருந்தது. இது இருக்கப்ப பாகிஸ்தான்ல ஒரு ராணுவ தளத்தவே அமைக்க போறதா இந்த அறிக்கையில சொல்லியிருக்கு. ராணுவத்துக்கான பீரங்கி, ஹெலிகாப்டர், உள்கட்டமைப்பு எல்லாம் அமைக்கிறதுக்கு சீனா ஒரு சில நாட சூஸ் பண்ணிருக்கதாகவும் அதுல பாகிஸ்தானுக்கு முக்கிய இடம் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப பாகிஸ்தானோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே சீனால இருந்து பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்காக பாகிஸ்தானுக்கு வேலைக்கு வந்தவனுங்க பாகிஸ்தான் ராணுவத்தவே அடியோ அடினு அடிச்சானுங்க. அதை கூட நம்ம எதிர்த்து கேட்க முடியல, அந்த அளவுக்கு மானங்கட்டு போய் தெரிஞ்சோம். இப்ப சீனாட்ட கொஞ்சம் கடனை வேற அதிகமா பிச்சை எடுத்து வச்சிருக்கோம். இதுல இந்த சீனாக்கார வேற ரோடு போடுறேன், கொலா போடுறேன், துறைமுகம் கட்டுறேன், போக்குவரத்துக்கு எல்லாம் உதவி பண்றேன் அப்படி இப்படின்னு இன்னும் லிஸ்ட பெருசா ஆக்கி போய்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வாயை பொத்திக்கிட்டே இருக்கிறதோ அப்படின்னு முடங்கிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான். சீனா ஏற்கனவே கிழக்கு ஆப்பிரிக்கால உள்ள ஜிபூட்டி நாட்டுல ராணுவ தளத்தை அமைச்சிருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அங்க மட்டும் இல்லாம அவங்களோட ராணுவ தளத்தையும் விமானப்பட தளத்தையும் கப்பல் பட தளத்தையும் விரிவுபடுத்துறதுக்காக சில நாடெல்லாம் சூஸ் பண்ணி சீனாக்காரன் வச்சிருக்கானா. அந்த லிஸ்ட்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கென்யா, சிசில்ஸ், தன்சானியா, அங்கோலியா, தஜிகிஸ்தான், மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இலங்கை, அப்புறம் பாகிஸ்தானும் இருக்கான். அது மட்டும் இல்லாம சீனாவோட முத்துமலை திட்டத்துக்காக பாகிஸ்தான்ல ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அப்புறம் சீனாவோட போர்த்தின ஆதரவு படையோட யூனிட் பாகிஸ்தான்லயும் அர்ஜென்டினா, நமீபியா போன்ற நாட்டிலையும் இருக்கதா அமெரிக்காவோட பாதுகாப்பு தலைமையகத்துல பென்டகன் சொல்லியிருக்கு. ஏற்கனவே சீனாக்கும் இந்தியாவுக்கும் சுத்தமா ஆகாது. இதுல இந்த பாகிஸ்தான் நாய் வேற, அவங்கள பார்த்தாலே மண்டையில அரசங்களை கொண்டு எரியணும்னு தான் தோணுது. இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து வேற வரானுங்க. சரி, இது நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷனான வேலை தான், ஆனாலும் இந்தியா கூலா டீல் பண்ணணும்னு நம்பலாம்.